பீகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் காவல் நிலையத்தை சூறையாடினர். இந்த கலவரத்தில் ஒரு எஸ்ஐ உயிரிழந்ததால் அங்கு பதற்றமான சம்பவம் நிலவுகிறது. மேற்கு சம்ப்ரான் மாவட்டத்தில் உள்ள வெற்றியா என்ற இடத்தில் ஹோலி பண்டிகையின் போது அனிருத் என்ற இளைஞர் அனுமதியின்றி இசை நிகழ்ச்சி நடத்தியதாக காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். அடுத்த 2 மணி நேரத்தில் அனிருத் உயிரிழந்ததாக காவல் நிலையத்திலிருந்து அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீசார் அடித்ததாலேயே இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் பல்தார் காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கினர். அங்கிருந்த போலீஸ் வாகனங்களுக்கும் அவர்கள் தீ வைத்ததால் பதற்றமான சூழல் உருவானது. छत से फायरिंग कर रहा था बहन चोदो छत पर से किया है कोई नहीं आया था इसमें असल मौके पर डीजे बजाने को लेके भाई उसमें आदमी बम भी गया उधर आगे नहीं यार उधर चाहिए ना उधर अंदर हम चला जाए उसको लीजिए वो गाड़ी को लीजिए इधर भी है उधर पकड़िए तार पकड़िए मुड़ी पर सीधे गाथ दिया है उसी का मुड़ी में गाथा இந்த தாக்குதலில் காவல் நிலையத்திலிருந்த உதவி ஆய்வாளர் ராம்சந்திரன் ராய் உயிரிழந்தார். 9 போலீசார் காயமடைந்ததாகவும் இதில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல் நிலையத்தை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கலவரக்காரர்கள் இருந்ததால் அங்கே அதிகாரிகள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சுற்று வட்டாரத்தில் உள்ள காவல் நிலையங்களிலிருந்து பல்தாருக்கு வந்த போலீசார் கலவரக்காரர்கள் மீது தடியடி நடத்தியதால் 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் முடிவுக்கு வந்தது. यहां जनता का आक्रोश बहुत ज्यादा बढ़ चुका है. देखिए एक पुलिस कर्मी उधर भाग रहा है. रे रे छोड़ रे जो भी இதனிடையே இளைஞர் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்த ஆயிரக்கணக்கானோர் திரண்ட நிலையில் திடீரென போலீசார் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் அதனாலேயே போராட்டம் கலவரமாக மாறியதாக இளைஞரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.